கைத்தொழில் பெருந்தோட்ட அமைச்சர் நவீன் திசநாயக்கா உள்ளிட்ட குழுவினர் இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ளனர். பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக அங்கு விஜயம் செய்துள்ள அவர்கள் இன்று காலை யாழ் நாகவிகாரைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர். அத்துடன் அமைச்சரின் விஜயத்தினை ஞாபகப்படுத்தும் முகமாக நாகவிகாரை வளாகத்தில் தென்னை மரக்கன்றொன்றும் நாட்டி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் யாழ் நாகவிகாரையின் விகாரபதி சாஸ்பிரதி ஹொங்கலஸ்ரீ தர்மதேராவை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டனர். மேலும் நாகவிகாரையின் தேவைகள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.